அன்பான இறைமக்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு முன்னும் பெண்ணுமாக அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிற இந்த அர்ப்பண ஜபம் ஜெபிக்கப்படும் வீடுகளிலும் இடங்களிலும் நிறைய கட்டுகள் உடையப்பட்டு வியாதிகள் நீங்கி குடும்பத்தில் சமாதானம் உண்டாகி ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகின்றார்கள். நீங்களும் ஜெபித்து பயன்பெறுங்கள், மற்றவர்களையும் ஜெபிக்க செய்யுங்கள். தினமும் காலை 6 மணிக்கு இந்த அர்ப்பண ஜபம் வீடியோவாக ஒளிபரப்பாகும். இதை தவறாமல் பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். பிறருக்கும் இந்த ஜபத்தை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் ஜெபிக்க தூண்டுங்கள். மேலும் இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. அர்ப்பண ஜபம். கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். என் இயேசுவே, இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நீரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீர் ஏற்றருளும். உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவின்டையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும். தரித்திரரும் அநாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். என் இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை. பாவியான என் மீது இரக்கமாயிரும். என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும். என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும். பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும். ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும். என் இயேசுவே, உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும். உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும்.
எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும். அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும். மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே, நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமீன். இந்த ஜபங்கள் ஜபிக்கப்படும் வீடுகளிலும் இடங்களிலும் நிறைய கட்டுகள் உடைப்பட்டு வியாதிகள் நீங்கி குடும்பத்தில் சமாதானம் உண்டாகி ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகின்றார்கள். நீங்களும் ஜபித்து பயன்பெறுங்கள். மற்றவர்களையும் ஜபிக்க செய்யுங்கள். இந்த ஜபத்திற்கான வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டுமானால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.